வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில அவுல் சேமியா பாயசம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது வந்து அவுல்னு சொல்லுவாங்க. அதனால அவுல் சேமியா இன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியமா வைக்கலான்ட்டு அவுல் சேமியா பாயசம் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சிரும், முந்திரி சேர்த்துக்கலாம். திராட்சையும் சாரா பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சை பொரிஞ்சிடுச்சுங்க, செவந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அவுல் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதை இதில் வறுத்துக்கலாம் நல்லா. இந்த அவுலை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் கொரகொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இப்போ கொரகொரன்னு பவுட்ரு பண்ண வேண்டாம்னா நீங்கள் முழு அவுலையே அப்படியே வேக வச்சுக்கலாம். குழைய கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. சேமியா 1/2 கப்பு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த அவலை ஆற வச்சு நான் மிக்சியில் கொரகொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. சேமியா வறுப்பட்டுடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடுற ஸ்டவ்வை. அதே கடாயில் பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க, தண்ணி கொதிக்குது. வறுத்த அவில் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். இது நல்லா குழஞ்சி வேகட்டும். உங்களுக்கு பவுடராக வேண்டாம், முழு அவிலாகவே இருக்கட்டும்னாலும் நீங்கள் அப்படி கூட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவிலாம் வெந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா தெரிஞ்சது, இப்போ திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அவல். நீங்கள் முழு அவலாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அது குழையறதுக்கு. இப்போ அவல் திக்காயிடுச்சுங்க, பால் சேர்த்துடலாம். 1/2 லிட்டர் பால் இதில் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக இந்த 1/4 டம்ளர் தண்ணி இந்த பால் பேக்கெட்டில் ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா காஞ்சிடுச்சுங்க, கொதி வந்துடுச்சு. இங்கே பாருங்க, அவுல் வந்து இந்த மாதிரி ரவரவையாக இருக்குது. உங்களுக்கு இந்த பாயசத்தில் அவுல் போட்டால் மாதிரியே தெரியாது. இது இன்னும் வெந்ததுன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இன்னும் 1-5 நிமிஷம் இருக்கட்டும். அவளும் இதில் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச சேமியாவை போட்டுடலாம். முன்னாடியே போட்டிங்கன்னா சேமியா ரொம்ப வெந்து பொதபொதன்னு ஆகிடும். சேமியா வேணா வெறும் அவுல் மட்டும் போதுன்றவங்க சேமியாவை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அவுல் மட்டும் போட்டு பாயசம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அவுல் பாயசம் செய்ய சொல்ல எங்கள் அம்மா ஞாபகம் வந்து, எங்கள் அம்மா அவுல் பாயசம் செய்ய சொல்ல கொஞ்சம் சேமியா போடுவாங்க, நல்லாயிருக்கும். சேமியாவும் வெந்துடுச்சுங்க. ஓ, 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்றேன். சர்க்கரை உங்களோட விருப்பம் தாங்க, பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக இருந்தாலும் கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்றேன். உங்கள்கிட்ட மில்க் மெய்ட் இருந்தாலும் மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம், மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில், இல்லை குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், எல்லாமே உங்கள் விருப்பம் தாங்க. இதுவே நல்லாயிருக்கும். 1-5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க, பால் சுண்டி இருக்குங்க, சேமியாலாம் மேலே நல்லா தெரியறது பாருங்கள். நான் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது இன்னும் நேரம் ஆகாத இன்னும் திக்காகும். அப்படி திக்காயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, பால் இருந்ததுன்னா திருப்பி கொஞ்சம் பால், காசன பாலை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து திக்காயிடும், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். தாளித்த முந்திரி பருப்பு, திராட்சை பழம் எல்லாம் சேர்த்துட்றேன். அவ்வளோதாங்க, அவுல் சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது அவுல். அவுல பாயசம் தான் செய்யணுன்றது இல்லை, நீங்கள் எந்த விதமான ஸ்வீட் ஒன்றாலும் செஞ்சு வைக்கலாம். இப்போ இது நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாங்க. பாருங்க, இந்த திக்னஸில் இருக்குது. இது இன்னும் நேரம் ஆக ஆக திக்கு கொடுக்குங்க.
அவல் சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.